மியூக்கஸ்லெஸ் டயட்டை யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னா, சின்ன பசங்க அவங்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, சின்ன பசங்க பொண்ணுங்க அவங்கெல்லாம் பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்ட் விமன் அவங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இவங்க எல்லாருக்கும் வளர்கிறதுக்கு நியூட்ரிஷன் ரொம்ப தேவை. ஸோ அவங்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. சின்ன பசங்களாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய அளவு டாக்ஸிக்கான இதெல்லாம் உடம்புல இருக்காது. அப்புறம் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமானா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் கிட்டத்தட்ட ஒரு நடமாட முடியாத நிலைமை அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் போனவங்க, இல்லை ஆர்கன் ஃபெயிலியர் அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்துருச்சு, அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக போயிருக்காங்கன்னா அவங்களாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அவங்களாம் ட்ரை பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மருத்துவரோட பரிந்துரையில் தான் ட்ரை பண்ணோம், அவங்களோட மேற்பார்வையில் தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப லீனாக இருப்பாங்க, அந்த அனரெக்ஸிக் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ராடினரியாக லீனாக இருக்கவங்க அவங்களாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இதில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், ஆனால் என்னென்னா இதில் கிளென்சிங் ப்ராசஸ் இந்த டயட்டுன்றது. ஸோ ரொம்ப கிளென்சிங் நடக்கும், ஆனால் அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஒரு மருத்துவரோட மேற்பார்வையில் தான் பண்ணணும், சும்மா பண்ணக்கூடாது. இப்போ யார் யாரெல்லாம் பண்ணலான்னா, குண்டாக இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ரொம்ப குண்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அளவுக்கு அதிகமான அளவுக்கு உடம்புல கொழுப்பு இருக்குது, ஸோ அதை அவங்கள பாதுகாத்துக்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுவுமே நல்ல முழுமையான புரிதலோடு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப முழுமையான புரிதல் கிடைக்கலன்னா ஒரு மருத்துவரோட மேற்பார்வையில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஓரளவு புரியுது, இருந்தாலும் பயமாக இருக்குது. மருத்துவருக்கெல்லாம் போகிறளவுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட நிலமை இல்லை அப்படின்ற மாதிரினா, நீங்கள் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போதே தேவையான அளவு அனிமல் ப்ரோட்டீனும் அனிமல் ஃபேட்டும் கூடவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லா சூப்பராகவே வெயிட்டு குறையும், நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கும். மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றது ஒரு அல்டிமேட் எலிமினேஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஆனால் யாராக இருந்தாலும் நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட் பண்ணி முடிச்சிங்கன்னா திரும்ப மறுபடியும் அனிமல் ப்ரோடக்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். அனிமல் ப்ரோட்டீன் அனிமல் ஃபேட் கண்டிப்பாக சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்ப திரும்ப பில்ட் பண்ண முடியும். அது ரொம்ப 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 எசென்ஷியல். ஏதோ மசில் சைஸ் வருது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது, உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸு, உங்களோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே, உங்களோட பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீனும் ஃபேட்டும், அனிமல் ப்ரோட்டீன் அனிமல் ஃபேட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.